மக்களே நான் தான் ஹஸ்ட பேசுறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலனா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னா bts_army_tamilnadu கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் அது வழியா போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வந்த முருகன் ஆர்எம் கைப்புள்ள ஜேன் விகில் பாண்டி ஜெஹோ சூனாபானா வி அல்லட்டார்முகம் ஜிமென் ஸ்னேக் பபு சுகா நேசமணி ஜாங்கு அஞ்சாவது கேமோட பேர் என்னன்னா கேனிசிம டிராயிங் கேனிசிம டிராயிங் அஞ்சாவது கேம் கேனிசிம டிராயிங் ஜின்னு வரைகிற டிராயிங்ஸ் மற்றவங்க கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா அவங்களோட டீமோட பேரை சொல்லி ஆன்சர் சொல்லணும் டோட்டலாக 10 வேர்ட்ஸ் கொடுப்போம் டைம் லிமிட்லாம் கிடையாது அவங்க எத்தனை ஆன்சரை கரெக்டாக சொல்கிறாங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஆரம்பிக்கலாம் நான் வரைகிறேன் அதை இப்படி போட்டு அதை இப்படி போடணும் என் கையில் வர நடங்குதே கை வழங்காதவனா தெரியல அவனே பொறுமையா காட்டுவான் யார் அவனா என்னமோ குஜு குஜா வரைஞ்சிக்கிட்டு இருக்கா நீ வேற பாப்பிங் ஜோ கோகோ கரெக்ட் சூப்பர் ஜோபி சொன்னீங்களே வரைஞ்ச பொறுமையா காட்டு உண்மை புரிய மாட்டேங்குது இது வந்து கோகோ போ அப்படின்னு அந்த லெஃப்ட் சைடுல என்ன இருக்காது எனக்கு உண்மை புரிய மாட்டேங்குது வரையவே பிடிக்கல கீழே இருக்கலையா கீழே வந்து யோலோ 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 இவன் ஜீனியஸ் டா ஜோப் ஜீனியஸ் ஓகே ரெண்டாவது வரையறேன் பாருங்க ஜின்னு பாலகே வரையறேன் என்னடா இருக்கும் ஓகே நான் அடுத்து வரையறேன் பாருங்கடா காட்டே மூடிட்டு பாரு சர்க்கிள் சர்க்கிளா வரையறேன் இது எப்படி யார் பாக்கிஞ்சோம் யார் இது பாக்கிஞ்சோம் ஜோஜன் குரூப் தப்பு பாக்கிஞ்சோம் வேற வேற எதுமே சொல்லலையே ஜோஜன் குரூப் கண்ணு தப்புடா பாக்கிஞ்சோம் ஜோஜன் குரூப் சொல்றது சொல்லு ஸ்னோமேன் ஜோஜன் குரூப் நீ சொல்லு ஸ்னோமேன் தப்பு நான் தான் சொன்னேன் ஆமா அவன சொல்றான் அது என்ன எழுத்து வேற மாதிரி இருக்கா கண்ணுக்கு ஒரு கேம் பிளேயரா இப்போ அனுப்பிடுடா ஏ ரிங்கா இல்ல அம்மா அவன் கடுப்பாயிட்டான் ஜஞ்சுங்கு அவன் கேம் கன்சோல கடா வச்சிருப்பான் அவன் யாரும் கூடல தப்பு ஜஞ்சுங்கு டைமிங் கேம் கரெக்ட் டைமிங் கேம் கரெக்ட் சூப்பரா நீ உனக்கு லைக் இல்ல ஜோப் நீ சொல்றா நம்ம பாட்டு வரையும் வரைஞ்சிருக்கும் அது உங்க ஊர்ல மெடிக்கல் புக்கா மெடிசனா தூங்கி போகும்டா சரி ஜோ அடுத்து வரையறேன் யுரேஸ் ஜாங்கு வேர்ல்ட் மேப் இல்ல இல்லடா வேற ஏதாவது இருக்கும்டா பாக்கு மிஞ்சம் சல ட்ரெஷர் மேப் தப்பு வேர்ல்ட் மேப் அமெரிக்கா கண்டினென்டா அது யுஎஸ் தானடா ஒரு வழி இல்லையோ கொஞ்சம் நேரம் தான் இல்லையா சொல்லு சொல்லு மிஞ்சம் சொல்லு அமெரிக்கானோ கரெக்ட் ஏ சூப்பரா ஏ விட்டுக்க நீ எதை நினைச்சிட்ட வரஞ்சிருக்கடா ஓ இது எப்படி வரஞ்சிருக்கானா அமெரிக்கா நோ அதனடா பாப்கானா பாக் மின்ஜா பாப்கான் தப்பு பாக் மின்ஜா ஃப்ரைட் ரைஸ் தப்பு
இவனுக்கு வரையவும் தெரியல சரி பேசாம உட்கார்றனா கேட்கவும் மாட்டறான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல வேணும்னா எக்ஸ்ட்ரா வரைஞ்சு கட்டறேன் என்ன முடிச்சிட்டியா ஏய் அவன் சும்மா கிறுக்கி விடுறான் ஜங்க் ஜங்க் அட கர்மமே ஜங்க் ஜங்க் சோயாபீன் பேஸ்ட் ஜங்க் ஜங்க் கொடல இவனை காணாது தெரியலையே பாட்மிஞ்சம் வேக வச்ச முட்டை கரெக்ட் ஓகே இருங்க ஆரம்பிக்கலாம்
வெள்ள கொடிய மேல தூக்கிட்டு சுத்துங்கடா. ஊதா கொடிய நவுத்தாதீங்க. ஊதா கொடி மேல, ஊதா கொடி மேல, ஊதா கொடி மேல, ஊதா கொடி கீழ, வெள்ள கொடி மேல, வெள்ள கொடி கீழ, வெள்ள கொடி கீழ, ஊதா கொடி மேல, வெள்ள கொடி கீழ, ஊதா கொடி மேல, வெள்ள கொடி அப்படியே வைங்க. உன்னோட ஊதா கொடி நகரவே இல்லையா? இல்ல இல்ல நகத்துனாவே. ஆரம்பிங்க. என்ன பண்ணதுங்க ரெண்டும்? சொன்னால் புரியாது, பார்த்தால் மறக்காது. ஓகே, இப்ப நம்ம ஆரம்பிச்சிரலாம். ஊதா கொடி கீழ, ஊதா கொடி கீழ, ஊதா கொடி கீழ, ஊதா கொடி மேல, ஊதா கொடி மேல, ஊதா கொடி மேல, வெள்ள கொடி கீழ, வெள்ள கொடி மேல, வெள்ள கொடி கீழ, ஊதா கொடி மேல, மேல, ஊதா கொடி மேல, வெள்ள கொடி கீழ, கீழ போடுத, ஊதா கொடி மேல, ஊதா கொடி மேல, ஊதா கொடி தூக்காத, வெள்ள கொடி கீழ. இவங்க அவுட். ஆரம் சமயம் பண்றான். ஆரம் ஒரு தடவை கூட தோக்கவே இல்ல, ஜெயிச்சிட்டே தான் இருக்கு. மெஷின் மாதிரி விளையாடுற ஆரம். நான் தோத்துறேன் தான் நினைச்சேன். ஓபியா உங்க டீம் காப்பாத்துவானா? கிடைக்கும். இந்த ஏழாவது கேம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. இந்த ஏழாவது கேமோட வீடியோவோட லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ அவங்க விளாண்ட அந்த ஏழாவது கேமோட ரிசல்ட்ட சொல்றேன். ஜான் ஜங்குக் டீம் 2 பாயிண்ட்ஸ், பாக் மின்ஜோங் டீம் 4 பாயிண்ட்ஸ், டோட்டலா ஜான் ஜங்குக் டீம் 16 பாயிண்ட்ஸ், பாக் மின்ஜோங் டீம் 13 பாயிண்ட்ஸ். ஜங்குக் டீம் ஜெயிச்சிருச்சு. சரி, யாருக்கு கம்ப்யூட்டர்? அந்த டீம்ல யாரை கொடுப்பீங்க? நானே இன்னும் எனக்கான டீம் சூஸ் பண்ணிக்கல. வை, பேசாம என்ன இரு, நான் வந்து அடிச்சு பாக்குறேன். வரேங்க. நான் என்ன சவுண்ட் பண்றது அது சொல்லவே இல்லையே. சுக, அவனுக்கு தான் பெனல்டி கிடைக்கணும். அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும். அவனுக்கு ஆத்மா சாந்தி அடையணுமா? நான் சுதாவே போசல தான் இருக்கேன். ஏன்டா ஏன்? இப்ப நம்ம ஜின்னுக்கான டீம் என்னதுன பண்ணனும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஓ, மாத்த வேணாடா, மாத்த வேணா, விட்டுருங்க. போயிட்டு வா, ஜாலியா போயிட்டு வா. அவன் ஜாலியா போயிட்டு வரட்டும். என்னதான் இருந்தாலும் அவன் ஊரு சுத்தி பாத்துட்டு வரட்டும். போக, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காண்டா. ரொம்ப ஓரதான் போறீங்க. ஓகே, அதுல என்ன இருக்கோ அதே நான் பண்றேன். பண்ணுவியாப்பா? பண்ணுவேன். சரி, அதை போய் திறந்து பார்ப்போம். அதான் போக சொல்றாங்கல்ல, போடா. பின்னாடி தான் இருக்கு, பாரு. நான் வாங்கிக்க இல்ல, வாங்கிக்க மாட்டேன். போய் சீக்கிரம் நன்றி. என்ன பண்ணிச்சு?
ஜோ அப்படி அவுட் ஐயா 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 என்ன கடைசில அவங்க மூணு பேரும் ஒரே ஒரு பவுல் வாங்கிட்டு அதுல ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை பார்த்த உடனே கடையோட ஓனருக்கு மனசு சங்கடமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் ரெண்டு இல்ல மூணு இல்ல நிறைய வகையான சாப்பாடு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. ரெண்டோ மூணோ அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தாருன்னா அவங்க மனசு கொஞ்சம் கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பாடை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாரு. அப்புறம் பார்த்து சொல்றேன், கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பசங்களும் வாழ்க்கையில முன்னேறிட்டு திருப்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க. ஒரு பையன் டாக்டர் ஆயிட்டாங்க, அவங்க அம்மா கிமோனோங்கிற ஜாப்பனீஸ் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க மூணு உடோனா சாப்பிட்டாங்க. கதையோட முடிவு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த தெரிவிச்சுக்கிறேன், இந்த கதையோட பேரு ஒரு போல் உடோன் கிடையாது. பின்ன ஒரு தட்டு நிறைய பிரியாணியா அதெல்லாம் கிடையாது. ஜாப்பனீஸ் மக்கள் உடோன் சாப்பிட மாட்டாங்களாம். அவங்க டோஷி ஒரு நிமிஷம் டோஷி கோஷி சாப்பிடுவாங்களாம். டோஷி கோஷி சோபா, இந்த கதையை படிக்கிறப்ப எனக்கு இப்ப உடோன் ஆசையா இருக்கு. உடோன் உடோன் ஏன் உடோன உடோன்னு கூப்பிடுறாங்க? ஏதோ ஒண்ணு எனக்கு இப்ப பசிக்குது. ஆனா நான் இப்ப டயட்ல இருக்கேன், பரவாயில்ல நாளைக்கு பாத்துக்கலாம், இப்ப சாப்பிடலாம். இதான் புக் ரிப்போர்ட். மணி அடி, வாங்க எல்லாரும் பார்க்கலாம். சூப்பர் ஜாலியா வாங்க. இருங்க இருங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னென்னா, நம்ம கிட்ட ட்விட்டர்லேயே அக்கௌண்ட் இருக்குது. நீங்களும் ட்விட்டர் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அக்கௌண்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போவே போய் ஃபாலோ பண்ணுங்க. பாய். மறக்காம பண்ணிருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாஸ்ட் டே.